வெல்கம் டு தி ஷோ. அப்புறம் இந்த வாரமே ஓடிடியில் சாணி காகிதம் ரிலீஸ் ஆயிருக்கு. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் வந்திருக்க இந்த படத்தை செல்வராகவனும் கீர்த்தி சுரேஷும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் கம்மியான செலவில் எடுக்கப்பட்ட கில் பில் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். அப்படியே குவின்டின் டாரண்டினோவை இமிட்டேட் பண்ணி நம்ம ஊரில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் படத்தை ரொம்ப நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் டேரக்டர். ஏற்கனவே இவர் எடுத்த ராக்கி படத்தில் ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதனால் அந்த படம் இதை விட ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் இந்த படத்தில் சண்டைக்குலாம் ரொம்ப மெனக்கெடல. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, எப்படி எப்படி வில்லனை கொல்லணுமோ, ஆன் ஸ்பாட் அவர் ஐடியாவெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க போல இருக்குது. எதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இல்லை. படத்தோட ரிவெஞ்சிலெலாம் எங்கேயும் ஒரு கரெக்டான கிளாரிட்டியோ ஸ்க்ரீன் ப்ளேவோ ஸ்டோரி போர்டோ எதுவுமே கிடையாது. ஏனோ தானோ எடுத்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய குறை. மார்க்னு கொடுத்தீங்கன்னா இந்த படத்தோட ராக்கிக்கு எல்லாரும் மார்க் அதிகமாக தான் கொடுப்பீங்க. ராக்கி படத்தை பிடிச்சவங்களுக்கே இந்த படம் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தை ஒரு தடவை நிச்சயம் பார்க்கலாம். இந்த சின்ன பட்ஜெட்டில் படம் இருக்குன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த படத்தை போய் பாருங்கள். எப்படி ஒரு 10 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு படம் எடுக்கணும் அப்படின்றத இந்த படம் மூலமாக கற்றுக்குங்க. சாணிக் காகிதம் படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்ண்ணா? நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். படம் ரொம்ப ஃப்ளாட்டாக சுமாராக இருக்குது, அதனால் நீங்கள் 100க்கு ஒரு 60 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 40 மார்க் லாஸ் எதுக்குன்னா, இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் வர கதையை ஒரு 1/2 மணி நேரத்தில் சொல்லிடலாம். அதை தேவையில்லாமல் இழுன்னு இழுத்துருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் வர ஸ்டன்ஸை இன்னும் ஒழுங்காக பிளான் பண்ணி அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்கன்னா ரத்தம் மட்டும் தெரிச்சிருக்காது. இந்த படம் உண்மையிலே தெரிச்சிருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கேஎஸ் ரவிக்குமார் நடித்து வந்திருக்க கூகுள் குட்டப்பா. இது என்ன தான் மலையாள படத்துடைய ரீமேக்னாலும் நம்ம ஊருக்கு இந்த கதையெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. 2010 ரஜினியை வச்சு எந்திரன்னு ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்துட்டாங்க. அந்த படத்தில் என்னென்ன எமோஷன்ஸ்லாம் நம்ம கன்வே பண்ணாங்களோ அதில் ஒரு 25% கூட இந்த படம் சொல்லாது. நம்ம ஊரில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி இந்த படத்துடைய நிலைமை தான். ஒரு காலத்தில் கேஎஸ் ரவிக்குமார் படையப்பா, அவேஷன்மகி, தசாவதாரம் இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர். அவர் இப்போ இந்த ஆண்ட்ராய்டு கொஞ்சம் படத்தை மலையாளத்துலேருந்து ரைட்ஸ் வாங்கி சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணி விருப்பப்பட்டு நடிச்சிருக்காராம். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வயசானா என்ன மாதிரியான கிறுக்குலாம் பிடிக்குன்றத நீங்கள் இந்த கேஎஸ் ரவிக்குமாரை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட கமர்ஷியல் படங்கள் கொடுத்த அவர் இன்றைக்கி எந்த மாதிரி படத்தை வாங்கி எடுத்துருக்காரு பார்த்தீங்களா? காலம் ஒரு கோலம். அவர் எடுத்த ஒரு சில படங்கள்லாம் எத்தனை தடவை டிவியில் போட்டாலும் சலிக்காமல் பார்க்குறது ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த படத்தை முழுசாக ஒரு தடவை பார்க்க முடியல. என்னமோ இந்த படத்தில் பயங்கரமான சென்டிமெண்ட் இருக்குது, நல்ல ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அப்பா மகன் எமோஷன் சீன்ஸ் இருக்குது, உங்களை கலங்கடிச்சிடும் கரங்கடிச்சிடும்னு என்னென்னமோ சொல்கிறானுங்க. நமக்கு தான் தம்பிக்கு புரிஞ்சுள்ள படமாக தெரியுது. ஏதோ குழந்தைகள் வயசானவங்க அந்த பொம்மையை பார்த்து ஒரு சில சீனில் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு காரணம் ஒரு வெள்ளந்தி தான். கொஞ்சம் மெச்சூராக யோசித்தாலும் இது ஒரு மொக்க படம் அப்படின்ற ஃபீல் தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 சுமாரான படம். தேட்டர்லேயும் அந்தளவுக்கு பெருசாக ஓடலை, ஆடியன்ஸும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவர் போட்ட காசு திருப்பி எடுத்தாலே கிரேட் எஸ்கேப் தான். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப 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 பழைய படம் ஃபீல் தான் கொடுக்குது. அதனால் ஒரு 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 50% லாஸ் எதுக்குன்னா, நான் சொன்ன இந்த காரணங்களுக்காக தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த காயத்தை கையில் கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்கள் சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா.